அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன்னி கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம், கிராணி ஹவுஸ் ஒரு ஆன்லைன் கேம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 200 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணாலும் தான் 200 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போயாச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 95 MB கேமு தான். இப்போ நம்மளுக்கு ஒரு பேர் நிக் நேம் வைக்க சொல்லணும். நான் ஒரு ஃபன்னி கேமிங்னு வைப்பேன், தெரியாமல் ரேண்டம் அழுத்துவேன், திருப்பி ஃபர்ஸ்ட் அழுத்துவேன். அது இது பார்த்துக்கலாம். ஃபன்னி கேமி கொடுத்தாச்சு, தெரியாமல் ரேண்டம் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தா அது பேட் ஓடுனாடுது, அதே கொடுத்தா அதே பேட் ஓடுறேன், என்ன செய்யுது? சரி, ஃபன்னி கேமிங் கொடுப்போம். கொடுத்தாச்சு ஃபன்னி கேமிங். நம்ம என்ன இது கேட்குறது, நம்ம ஏசியான்னு கொடுத்துடலாம். ஏசியா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயாச்சு. இந்த கேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இது ஒரு இது நீங்கள் டாப் அப் பண்ணுறது, நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க. இது கே கண்டுபிடிச்சி டோர் தண்டு எல்லாம் போகணும். ஈஸியாக எனக்கு மெரிய மூடு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் வேணாம்னா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது நம்ம அது ஃபஸ்ட்டு ட்யூட்டோரியல் கட்டுதா பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் கேம்னு இருக்குது, குவிக் ஸ்டார்ட்னு இருக்குது. நம்ம கிரியேட் கேம் கொடுத்து நம்ம ஏதாச்சும் மோடு கொடுத்தா நம்ம அந்த கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிடலாம், ஜாலியாக இருக்கும். நம்ம போய் குவிக் ஸ்டாரில் போய் ஒரு மேட்ச் விளையாடி கை காமிக்கிறேன். நம்ம போய் எஸ்கேப் போகலாம். எஸ்கேப்புக்குள்ளே போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். 300 சப்ஸ்கிரைப் அப்படி ரீச் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு நடக்கிறது, இதுலேயும் எமோட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அம்ம எமோட்டாக இருக்குது, சிரிக்கிறது, அழுகுறது, கீழே முட்டி போட்டு அழுகுறது, நிறையா இருக்குது. இதுதான் பார்த்தா கதவு என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் தான் விளாட்றேன். சாவி யூஸ் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணணும். போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியாது, மெசேஜாக பண்ண முடியும். இந்த ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டி நம்ம அந்த டார்ச் வச்சுருக்க லைட் நம்ம மேலே பட்டுச்சுன்னா பார்த்தீங்களா ட்ராப்லாம் வச்சுட்டு போகுது. நம்ம சாவி எங்கே இருக்குன்னு கேட்போம், எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. புதுசாக விளாட்னாலும் தெரியல. போவோம். இது நமக்கு இது கல் தூக்கி போடுறது, தூக்கி போட அந்த பாட்டி ஓடிடும்னு நினைக்கிறேன். ஓவோம் ஓவோம், நான் தெரியாமல் ஒரு பாட்டிகிட்ட அடியே வாங்கிடுவேன். ஒரு எமௌண்ட்டில் போவோம், பாட்டிகிட்ட நடந்து போகிறோம். போவோம் போவோம், ரைட் சைடில் பார்ப்போம். எது உள்ள நம்ம இப்போ பாட்டி துளுத்திட்டு வருது. ஐயோ பாட்டி பாட்டி போடு, ஐயோ பாட்டி இவ்வளோ பெரிய மூஞ்சியா அடிச்சிட்டாங்க பாட்டி, அவ்வளோதான். இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளே போட்டாச்சு. நம்ம ஒரு கேம் போட்டோமா ஃபஸ்ட்டு கேமு, அதே மாதிரி தான் எதுவும் ஜெயிலில் போடுறாங்க. நம்மளும் ஒன்று காப்பாற்றத்தான் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது ஹெல்ப் மீனி அமுச்சு விட்டாச்சு. நம்ம ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் வருவாங்க பார்ப்போம். ஓ, நம்மளுக்கு ஒரு பாட்டன் கொடுக்க வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா. நம்ம அழுகிறோம், சோகமாக இருக்கும். நம்ம ஆள் வந்து ஒருத்தர் காப்பாற்ற வராங்க. வாங்க வாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டியல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்து நம்ம கீழே போட்டு அழுவோம். நம்ம பாட்டி ஒரு அடத்தை ஒருத்துறாங்க. ஓடு ஓடு ஓடு, கட்டு திருப்பி. ஐயோ நம்ம ஆள் காப்பாற்றிட்டாங்க. ஐயோ ஐயோ பாட்டி திருப்பி வந்துருச்சு. ஓடு ஓடு ஓடு. ஐயோ இன்னொன்று இது எதுவும் அமைக்கிட்டு இருக்கேன் புதுசாக வரனால. என்ன பார்த்து திருப்பிலாம் தான் அடிக்குது. போடு கல் போடு மாட்டு, எக்ஸ்ட்ரா அடி எக்ஸ்ட்ரா அடி. பாட்டி போயிடுச்சு, நம்ம காப்பாற்ற வாங்கலாம்னு பார்ப்போம். நமக்கு இன்னும் ஒரே ஒரு கதவை தோணுந்தால் ஈஸியாக வெளில போயிடலாம். நான் ஒன்று கூட சொல்ல, நம்ம டீம் மட்டும்லாம் திறந்துருக்காங்க. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருக்கும் இந்த கேமு. இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஓட்டிஎல்ல கொடுத்தா கீழே போட்டு முட்டி போட்டாலும் ஓவர் பண்ண ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், என்ன விடுங்க வெளில விடுங்க சொல்கிற மாதிரியே இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீயர்னா சிரிப்பான், ஹாய் சொன்னால் ஹாய் கை காட்டுவா, பார்த்தீங்கன்னா சீயர் டான்ஸ் ஆடுவாள். அண்ணா தான் இருக்குது ஒரு மேல் கேரக்டர் குத்துனா வழிதானமாக வந்திருக்கும். பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. இப்போ நம்ம கேம் வின் பண்ணியாச்சு, நம்ம வெளில போயாச்சு, வின் பண்ணியாச்சு. ஜாலி 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 ஜாலி, நம்ம எல்லாம் வந்துட்டோம். பாட்டி கதவு தொண்டு எல்லாம் வந்துட்டோம். ஜாலி தான் ஜாலி தான். அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ரீல் ரூமு கொடுத்துட்டு வேறு ரூமுக்கு போகலாம். இப்போ நம்ம வெளில போவோம், இந்த ரூம் மட்டும் போய் வேறு ரூமுக்கு போவோம். ஒரு ஆப் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் ஏற்றி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயாச்சு. இப்போ நம்ம திரும்பி குக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடுவோம். குக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பண்ண. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா தெரில, எங்கே போகிறோன்னு. இன்ஃபெக்ஷன் ஏதோ மோடு கொடுத்தேன், பார்த்துக்கலாம் வாங்க. இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அப்போ நெருப்பு போய் எடுத்து அங்கே வைக்கணும், நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து கத்திக்கால பொண்ணு உட்காந்து நல்ல விடுது, ஸ்டார்ட் பண்ண மாட்டேறேன், அதனால தான் பிரச்சனை.
சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா ஸ்டார்ட் பண்ணுங்கடா ஸ்டார்ட் பண்ணுங்கடா ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்போ ஸ்டார்ட் ஆகுது ஒன் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கேம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்லாம். ஆனால் மைக் ஆன் பண்ணி பேசும்போது மெசேஜ் பண்ணலாம், இது ஜாலித்தான் தான் இருக்கும் போது. இன்னும் ஒருத்தவங்க வந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒரு ஆள் சீக்கிரம் வந்துடுங்கடா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. ஸ்டார்ட் பண்ணு அப்படியே ஒரு பொண்ணு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம் பொழுது, ஸ்டார்ட்னு கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு என்னன்னு தெரில. இப்போ ஒருத்தர் டீம் மட்டும் விளாண்டு பார்த்தேன்னா அவங்க நெருப்பு எழுது பார்த்தீங்களா, நெருப்பில் போய் நம்ம அதை நெருப்பு எடுத்து ஒரு நடுவில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு இது அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நம்ம மறு நெருப்பு போட்டால் அந்த எழுச்சோம் வரும், அதை எழுச்சோம் ஃபுல்லும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வெளில போயிடலாமா. இதுதான் அந்த கேமோட ரூல்ஸும் இதுவும். இப்போ நம்ம நெருப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் அவர் பொண்ணுக்கு மட்டும் நெருப்பு எடுக்குன்னு தெரியல, இப்போ சும்மா அங்கே பக்கத்தில் போய் கை கொடுத்து பார்த்தா நம்மளுக்கும் நெருப்பு எடுக்குது. அந்த பொண்ணு அங்கே கீழே நெருப்பு எடுத்துருக்குமா, சரி நம்மளும் போய் கொடுப்போன்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த நெருப்பு ஃபுல்லாக காலியாக பண்ணிடுச்சு. அதனால் நம்ம சும்மா போய் கொடுத்து பார்த்தேன். அந்த பொண்ணு மூணு நெருப்பு எடுத்துகிட்டு போயிது. நான் போய் அங்கே போய் நெருப்பு எடுக்கலான்னு பார்த்தேன், எடு அதுக்குள்ளே அந்த பொண்ணு எடுத்துடும் நெருப்பை. அந்த பொண்ணு நெருப்பு எடுத்துடுச்சு. டேய் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு, சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம இந்த நெருப்பு போய் அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். அந்த நடுவில் அந்த நெருப்பு குளம்னு உனக்கு உள்ள பார்த்தீங்களா, அதில் போய் போட்டால் நம்ம எழுச்சம் நிறையா வரும். இந்த பாட்டியும் வருவாங்க, அந்த பாட்டியோட நாய் வரும், நாய் காட்டுறது இதுங்க. டமால் நம்ம ஒன்று ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று ரெண்டு மூணு இன்னும் நாலு இருக்குது. நாலாடி வேணா வீட்டுக்கு விட்டு வெளில போயிடலாம், இந்த பாட்டி வீட்டு விட்டு இது போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஓடி வரும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில், ஐயோ நாய் ஓடி போகுது, ஐயோ நம்ம பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கே பாட்டி, பாட்டி ஓடிடு. இப்போ நம்ம இங்கே தான் நெருப்பு எடுப்போம். ஐயோ நம்மள பாட்டியே காணும்டா, ஐயோப்பா இவ்வளோ பெரிய மண்டா, ஐயோ ஓடுறாடே. நேற்று தாத்தா அன்றைக்கி பாட்டி என்னடா மாற்றி வச்சு செய்றீங்க, ஓடும். நம்ம தப்புச்சாச்சு. இப்போ அந்த போய் எடுப்போம், நெருப்பு எடுப்போம். எப்படி ஆக்டிவேட் ஆகுது, போவோம் நெருப்பக்கணும். நெருப்பு வந்துருச்சு. அப்போ இந்தாட்டி அங்கே இல்லை, வேறு இடத்துல போய் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். போய் காட்டுறேன் இதுங்க, வேறு இடம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எனக்கு இதில் தேடிட்டுக்கேன். மேப்பில் பார்த்தா தெரியும் நினச்ச போய் நம்ம ரெட் கலர் போகணும், ரெட் கலர் நெருப்பு குளத்துக்கு போகணும். அது இங்கே தான் போகணும். இப்போ நம்ம இது கொடுப்போம், கொடுத்தாச்சு. ஓடிடலாம். ஐயோ நாய், ஐயோ பாட்டி இங்கே இங்கே இருக்குது, பக்கத்தில் பாட்டி இருக்குது, ஐயோ நம்ம ஆள் தானா. ஓடு. வேறு சில நெருப்புக்குள்ளே இருக்கா, நெருப்புக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா சங்குவது வாங்கி, என்னடா சங்குவது வாங்கி போட்டால் அந்த பாட்டி கதவு லெஃப்ட் சைடில் கதவு இருக்குது பார்த்தீங்களா, அது கதவு வந்து திறந்துட்டு நம்ம அதுக்குள்ளே வெளில போகணும்னா நம்ம தோற்றுருவோம்மா. இப்போ நம்ம நெருப்பு எடுப்போம் சீக்கிரம். ஐயோ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இருக்கல கதை வந்துருச்சா, எனக்கு என்னென்ன தெரியலடா, ஏதோ சங்கு சத்தம் கேட்குது, நம்ம அதுக்குள்ளே அங்கே போகணுமா என்னான்னு தெரியல. சும்மா அழிஞ்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ கடைசியில் போயிட்டேன் உள்ள. என்னான்னு டீம்மேட் கூட அப்படியே சேர்ந்து போயிட்டேன். டீம்மேட் போய் போகிறாங்களா, நம்ம இந்த நெருப்பை போய் வச்சுட்டு வந்துடுவேன். முன்னாடி பண்ணனால அவன் வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த கதவு மூடுறதுக்குள்ளே வெளில போகணுமா. ஐயோ ஓடுறா ஓடுறா சீக்கிரம் ஓடுறா, கதவு மூட போயிடா. ஐயோ மூடிடுச்சு, ஐயோ மூடு போடு. அப்பா எஸ்கேப் சக்ஸஸ். இப்போ நம்ம வெளில வந்தாச்சு. அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ஏரியா மூடு இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன். நான் ஒரே டைமில் பெரிய வீடியோ போட்டால் பார்க்க மாட்டிங்க, அதனால தான் நேற்று ஒரு 12 நிமிஷம் வீடியோ போட்டேன், யாரும் பார்க்கல நினைக்கிறேன். ஆனால் 21 வியூஸ் வந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு அந்த பொண்ணு டான்ஸ் ஆடு, நான் உட்காந்து அழுகுறேன். பழ விடுங்க சம்மூன் ரிஸ்டோர் பிஃபோர் 1 மினிட் பாஸ். புரியாதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைக் பண்ணிடுங்க.